உடலை எடுத்துக்கிட்டோன்னா உடலில் 90% வாட்டர் தான், தண்ணி தான். அதுக்காக தான் நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி தான் தண்ணி போட வச்சுருக்காரு கவர்மெண்ட்டில். அந்த தண்ணி போடுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அதானே இல்லையா? அந்த தண்ணி இல்லையோ? இல்லை கேட்ட, நான் அவர் கொஞ்சம் தண்ணி போடுவார்னு சொல்கிறாங்க, நான் அந்த தண்ணி தான் நினச்சேன். உடலில் 90% தண்ணி, நீர் தான், நீர் சத்து தான் இருக்குது. அப்போ உடலில் வந்து ஒரு ஒரு அடல்ட்டு எடுத்துக்கிட்டால், பெரியவங்களை எடுத்துக்கிட்டால் 4 லிட்டர் 5 லிட்டரு ரத்தம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதனுடைய வேலை என்ன? உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போகணும். அது சிவப்பணுக்கள். எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே வந்து மிலிட்ரி மேன் மாதிரி போய் நிற்கணும், WBC வெள்ளை அணுக்கள் போய் நிற்கணும். சில நோய் கிருமிகளுக்கு வெள்ளை அணுக்கள்லேயே நிறைய விதவிதமான அணுக்கள்லாம் இருக்குது. பாலிமார்ஃபோ நியூக்ளியார் லிம்போஸ் பாலிமாப்ஸின் இருக்குது, அது வந்து லிகோசைட்ஸு, அது வந்து பொதுவாக பாக்டீரியாக்களை கொள்வது. லிம்போசைட்ஸ்ன்னு இருக்குது, அது சில கிருமிகளுக்கு, டிபி கிருமிகள்லாம் லிம்போசைட் கூடும், அதுக்கு அதை எதிர்த்து கொள்வதுக்கு அதுக்கு தான் பவர் இருக்குது. ஏசுனப்பில்னா அது வந்து அலர்ஜி, ஏதாவது அலர்ஜி வந்து பாடியில் வந்துன்னா அது கூடும். மோனோசைட்ஸு அந்த மாதிரி சில செல்கள் இருக்குது, அது சும்மா 1% 2% இருக்கும், அது நாட் சிக்னிஃபிகண்ட். இந்த பாலிமார்ஃபோனியூக்ளியார் லிம்போசைட்ஸுங்க லீக்கோசைட்ஸு, லீக்கோசைட்னால் வெள்ளை அணுக்கள்னு அர்த்தம், லிம்போசைட்ஸ் அப்புறம் ஏசுனப்பில்ஸ், இதெல்லாம் ஏசுனப்பில் அலர்ஜிக்கு உள்ளது. எனக்கு ஏசுனப்பிலியாக உண்டுமின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து, அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போ இந்த அணுக்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னா எலும்பு மஜ்ஜையிலேருந்து வருது. நம்முடைய முட்டு பெரிய எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமர், டிபியா ஃபீமர், கால் எலும்பு இருக்கு இல்லையா, பெரிய எலும்புகள், அந்த எலும்பில் உள்ள எலும்பு மஜ்ஜை இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக இருந்தேன்னா ஆட்டு கால் எலும்பை வெட்டி போட்டிருப்பாங்கள்ல, சூப்பில் போட்டிருப்பாங்க, உறிஞ்சி எடுக்கிறாங்கள்ல உள்ள மஜ்ஜை, நம்ம காலில் அது இருக்குது. அந்த மஜ்ஜை தான் செல்களை உற்பத்தி பண்ணுறது. அப்போ ஸ்டெம் செல்லுன்னு முதல்ல பேசிக்காக ஒரு செல் உற்பத்தி ஆகும். அங்கேருந்து ஸ்டெம் செல் வந்து ஒன்று ஒன்றா பிரான்ச் ஆகும், ஒன்று RBCயாக வந்துடும். அந்த பிரான்ச்சிங் கெப்பாசிட்டி உள்ளது. RBCங்கிறது ரத்த சிவப்பணுக்கள், ஆக்சிஜன் கேரி பண்ணுறதுக்கு. இன்னொரு சிவப்பு, இன்னொரு வெள்ளை அணுக்களாக பிரியும். வெள்ளை அணுக்களாக பிரிகிறது அந்த பாலிமார்ஃபா பிரியும், அடுத்தால அந்த கிளைப்படுற மாதிரி லிம்போசைட்ஸாக பிரியும், ஏசுனபிள்ளையாக பிரியும், ரத்த திட்டுகளாக பிரியும். பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்கிறேன், இப்போ எல்லாம் டெங்கு காய்ச்சல் வரும்போது பிளேட்லெட்ஸ்னால் ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் தனித்தனியாக வர்றது எலும்பு மஜ்ஜையிலேருந்து வரும். எலும்பு மஜ்ஜையிலேருந்து வந்து உடலில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த பிளாஸ்மாங்கிற திரவத்தில் சேர்ந்துடும். பிளாஸ்மாங்கிறது நீங்கள் சாப்பிட்ற உணவில் உள்ள அந்த சத்துக்களெல்லாம் உறிஞ்சப்பட்டு தண்ணியும் அதுவும் மிக்ஸ் ஆகுதுன்னு வைங்களாம். புரோட்டீன், அதில் ஆன்டிபாடி, நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மைக்குரிய அந்த புரதங்கள், ஹார்மோன்ஸு, என்சைம்ஸு, இதெல்லாம் நொதிப்பொருள்கள் உடலில் எங்கெங்கெல்லாம் நமக்கு நாளமில்லா சுரப்பிகள் ரத்தத்து மூலமாக தான் அதனுடைய ரத்தத்தில் டைரெக்டாக கலந்துரும், அங்கேருந்து போய் ஒவ்வொரு இடங்களில் வேலை பார்க்கும். இதெல்லாம் நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கொலஸ்ட்ரால், அது எங்கே போன குடல் உறிஞ்சிகள் மூலமாக நம்ம சாப்பிட்ற உணவை உரியணும், உறிஞ்சி எடுக்கும்போது அது ரத்தத்தில் கலக்கணும். அந்த ரத்த சின்ன கேபிலரிஸுங்கிற சின்ன ரத்த நாளங்கள் மூலமாக உள்ள உறிஞ்சப்பட்டு பிற கல்லீரலுக்கு போய் அங்கே நிறைய மெட்டபாலிசம் என்னெல்லாமல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குள்ள. நம்ம சும்மா சௌரியம் போல் பேசிக்கிட்டு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், அங்கே 1008 வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. கல்லீரல் அது பெரிய ஃபேக்ட்ரி, அது கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணணும், என்சைம்ஸ் உற்பத்தி பண்ணணும், சில கழிவுப் பொருட்களை ப்ராசஸ் பண்ணி லிவருக்கு கிட்னி கொடுக்கணும், அப்போ தான் அது வெளியேற்ற முடியும். சும்மா டைரெக்டாக வெளியேற்ற முடியாது. என்னெல்லாமல் வேலை, இவன் தண்ணி அடிக்கிறான்னா அது அதை முதல்ல வெளியேறணும், அதான் அதுக்கு வேலை. அதுக்கிடையில் ரொம்ப டேமேஜ் ஆகிப்போம். கல்லீரல் வந்து அந்த ஆல்கஹால் பட்டனாலே ரொம்ப டேமேஜ் ஆகிப்போம். ஆனால் எப்படியோ இழுத்து கொண்டு போயிட்டுருக்கு நாட்டில். இதுதான் அணுக்கள் உற்பத்தி ஆகுது. எலும்பு மஜ்ஜையிலேருந்து உற்பத்தி ஆகி ஒவ்வொரு செல்லாக பிரிஞ்சு அப்படியும் நமக்கு வருது. பிளேட்லெட்லாம் அது ரத்த திட்டுக்கள், அது ரத்த உறைவு, ரத்தம் வந்து ரத்த நாளங்களை வந்து நல்லா திடப்படுத்தி வைக்கக்கூடிய செல்கள் தான் அந்த பிளேட்லெட்டுங்கிறது. அது ரொம்ப அளவு குறைஞ்சி போச்சுன்னா அங்கங்கே ரத்த கசிவு ஏற்பட்டுரும். ரத்த குழாய்க்குள்ளேயே கசிவு ஏற்படும், குடலுக்குள்ளே கசிவு ஏற்படும், எல்லா இடமும் கசிவு ஏற்பட்டுரும். அதனால் அந்த இது தான் ஒவ்வொரு அணுக்கள் உற்பத்தி ஆகிறது. எலும்பு மஜ்ஜையிலேருந்து உற்பத்தி ஆகுது.
எலும்பு மஜ்ஜையை வந்து இந்த வைரஸ் சில வைரஸ்கள் வந்து சப்ரஸ் பண்ணிடும், அதனுடைய நச்சு பொருட்கள் வந்து அமுக்கி வச்சிடும், அப்போ பிளேட்லெட் உற்பத்தி ஆகாது. அது பிளேட்லெட்டுடைய லைஃப் ஸ்பேனே ஒரு நாள் ரெண்டு நாள் தான். இன்றைக்கி உற்பத்தியானால் நாளைக்கு நாள் கழிச்சு போயிடும், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே அது அதனுடைய நச்சு பொருட்கள் அமுக்கிறதுனால, வைரஸினுடைய நச்சு பொருட்கள் அமுக்கிறதுனால பிளேட்லெட் உற்பத்தி ஆகாது. அந்த நச்சுத்தன்மை நின்று போச்சுன்னா காய்ச்சல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக தளர்க்க ஆரம்பிச்சிடும்.